நான் தியானேஷ் கணபதியிலிருந்து. தமிழை வந்து வாரக்கணக்கு எடுத்துக்கிட்ட சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் இப்படி ஒரு ஒரு கோள்களை சார்ந்து வருது, அதுவும் ஒரு கிரமமாக வருது. அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் எடுத்துக்கிட்ட சாட்டர்டே, சண்டே, மண்டே, அதுவும் அந்த கோள்களை சார்ந்து ஒரு கிரமமாக. எல்லா உலகத்தில் வெவ்வேறு கலாச்சாரத்தையும் அது என்ன கோளோட தொடர்பு படுத்தி ஒரு வாரம் வருது, அது ஏன் அந்த ஒரு கிரமத்தில் வருது. நன்றி. இந்த மாத பெயர், வாரத்துக்கு பெயர், இந்த எல்லாமே ஒரு கலாச்சாரத்துலேருந்து தான் உண்டாச்சு. தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக யாரோ ஒன்று தனியாக கண்டுபிடிக்கல. ஒரு பூர்வ கலாச்சாரம் ஒன்று இருந்திருக்கு, அது மத்திய ஆசியாவில் தான் தோன்றியிருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட மொழியில் தான் இருக்குது, அது ஜோதிஷம்ங்கிற மொழியில் தான் அது இருக்குது. இந்த ஜோதிஷம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழசு. மீதி நாம் பார்க்கின்ற இந்த அசிரியாவோ, அசிரிய நாகரிகமோ, மெசபடோமியல நாகரிகமோ, அல்லது இத்தாலியில் ரோமானியத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய பைசாண்டியம் நாகரிகமோ, இதற்கெல்லாம் முற்பட்ட நாகரிகமாக ஒரு நாகரிகம் இருந்திருக்குது. அந்த காலத்திலேருந்து தான் அது வந்துட்டுருக்குது. அது ஜோதிஷம் சொல்லக்கூடிய வேதத்தின் அங்கம், அது வேதாங்கம்னு பேர். நான்கு வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் உண்டு, கை காலில் இருக்கா மாதிரி அது அங்கம். அதில் ஒரு அங்கம் வந்து நிறுத்தம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒன்று ஜோதிஷம். இந்த ஜோதிஷத்தில் தான் நமக்கு வந்து வருடத்துக்கு 60 பேர் கொடுத்துருக்குறாங்க, மாதத்துக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வாரத்துக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க, பக்ஷத்துக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. வளர்பிறை, தேய்பிறை, அதை வந்து நம்ம சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், கிருஷ்ணன்னா கருப்பு, சுக்லம்னா ஒயிட்டு, இது வளர்பிறை தேய்பிறைன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அமாவாசின்னு சொல்கிறோம். சரிங்க, இந்த இதனால் தான் நம்ம வந்து ஒரே மாதிரியான பெயர்கள் எல்லா நாகரிகத்துலேயும் அந்த மொழியிலையும் அது இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சீனாவில் போனாலும் அதே தான் இருக்கும். இந்த கிரகங்களை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கிரகங்கள் தான் நமக்கு கடிகாரம். இப்போ நமக்கு வந்து ஒரு கடிகாரம் எடுத்தோம்னா 12 எழுத்துக்கள் இருக்குது, 12 எண்கள் இருக்குது. ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து அந்த முள் நகரத்தை வந்து காலத்தினுடைய அளவாக பார்க்குறோம். ஒரு நாள் 24 துண்டுகளாக பிரித்து அந்த கடிகாரத்தை செய்து அந்த ஒவ்வொரு முள்ளும் அந்த நகர நேரத்தை வந்து நாம் நிமிஷங்களாகவும் வினாடியாகவும் மணியாகவும் நம்ம பார்த்துக்கிருக்கிறோம். இந்த கடிகாரம் எதன் அடிப்படையில் செய்யப்பட்டது? ஏற்கனவே இருந்த ஒரு கடிகாரம், வான் கடிகாரத்தை வச்சு தான் இந்த கடிகாரத்தை நம்ம செய்தோம். நமக்கு வந்து ரிவர்ஸில் போகணும், ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில். நமக்கு ஒரிஜினல் நாலெட்ஜ் இல்லாதனால கடிகாரத்துலேருந்து வானத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. வானத்தில் இருக்கக்கூடிய வானத்தை வந்து பூமியை வந்து தட்டையாக தான் இன்னும் கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய கலாச்சாரத்தை தட்டைன்னு சொல்கிறாங்க. சில பேர் சூடோ சயின்டிஸ்ட் இது தட்டை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. பூமி உருண்டைன்ற யாரோ வந்து வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க, கிடையாது. இங்கே ஜோதிஷத்தில் பூமி உருண்டைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து தண்ணீரால் சூழப்பட்டது, குவலயம் அப்படின்னு பேர். தமிழில் குவலயம்னு சொல்கிறாங்க, கு அப்படின்றதே பூமி தான். அது நீரால் சூழப்பட்டது. இந்த பூமி அதை சுற்றிலும் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்காக ஒரு வட்டம், ஒரு கோடு போடணும். அந்த கோடை வந்து நான் இப்படி மேலும் கீழமாக காட்டுறேன் இல்லையா, உண்மையில் அது இடுப்பு பக்கமாக இருக்குது, பெல்ட் மாதிரி. பூமியினுடைய பூமத்திய ரேகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஈக்குவேட்டர், அந்த கோடைக்கு சமமான ஆகாயத்தில் ஒரு கோடு போடுங்க. அந்த கோட்டை வந்து ஒரு வட்டமாக வளையமாக்குங்க, ஒரு பெல்ட் மாதிரி. அந்த பெல்ட்டு தான் நம்முடைய பழைய கடிகாரம். இப்போ அந்த பெல்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம பூமியை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். நம்முடைய அச்சு வடக்கு தெற்காக படுத்துட்டுருக்குது, கிழக்கு மேற்காக சூரியன் வந்து வருது. இப்போ கிழக்கிலிருந்து மேற்கில் ஒரு 30 டிகிரி அகலத்துக்கு நீங்கள் ஒரு பெல்ட்டு போடுங்க. அந்த பெல்ட்டுக்குள்ளே ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பார்த்தா அதெல்லாம் ஒரு தோற்றங்களில் ஒரு அடையாளம் தெரியும். இது பேர் ஒரு சமதூரத்தில் இருக்கக்கூடிய அது பேர் வச்சு அதுக்கு ராசின்னு பேர் வச்சாங்க. சமதூரம்னா 30 டிகிரி 30 டிகிரி. அப்போ மொத்தம் வந்து 12 ராசிகள், 12 30 போட்டோம்னா 360 டிகிரி, மூணு வட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆகாயத்தை வந்து நம்ம ஒரு இரவில் இப்போ இரவோ பகலோ பார்க்கும்போது பாதி வட்டத்தை தான் பார்க்குறோம், மீதி வட்டம் பூமி கீழே இருக்குது.
இந்த பூமியை சுழல்வதனால் நமக்கு வந்து ஆகாயம் திரும்புகிற மாதிரி நமக்கு தெரியுது. இதெல்லாமே பாஸ்கரருக்கும் தெரியும், ஆரியபட்டாவுக்கும் தெரியும், வராகமிகிரருக்கும் தெரியும். அவங்க அதை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இது ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த கோள்களை ஏன் சொன்னோம்னா, ஒரு கடிகாரத்துக்கு முள் தேவைப்படுற மாதிரி இந்த ஆகாயத்தில் இருக்க வட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் முள் நகர்றது போல் நமக்கு 9 முள் இருந்தது. நம்ம கடிகாரத்தில் 3 முள் தான் இருக்குது. ஆதி காலத்தில் 9 முள் இருந்தது. அதில் ஒரு முள் சூரியன், ஒரு முள் சந்திரன். பூமி வந்து நிலையாக இருக்கிற மாதிரி நம்ம கணக்கெடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு கடிகாரம் வேணும். ஒன்லி ஃபார் ஆர்பிட்ரலி ஃபார் தி கால்குலேட்டிங் த டைம் ஒன்லி வி ஆர் டேக்கிங் த கிரகம் அண்ட் த ராசி. மற்றபடி பூமி வந்து உருண்டன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சூரியன் தான் மையமாக இருக்குது, கோள்கள் சுற்றி வருதுங்கிறத கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நவகிரகத்திலே வச்சுருக்கிறான். சூரியன் தான் நடுவில் இருக்கும், கோள்களை சுற்றி தான் இருக்கும். அவன் சூரியனுக்கு போய் வெளியே வச்சானா பூமி நடுவில் வச்சானா? இல்லை இல்லை, பூமியே அங்கே இல்லை. இந்த 9 கோள்களும் இந்த ராசி மண்டலத்தை தான் நகரும். இந்த பெல்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இங்கே வடக்கோ தெற்கோ அது போகவே போகாது. இந்த 30 டிகிரிக்குள்ளேயே அது நகர்வதனால இந்த 30 டிகிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு மேஷம் ரிஷபம் அப்படின்னு அவங்க வந்து பேர் அது வச்சு, இந்த அளவுக்குள்ளே இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு வேகத்தில் சுற்றுது. எப்படி நம்ம வினாடி முள் வேகமாக சுற்றுதோ அது மாதிரி இருக்கிற கோள்லையே வேகமாக சுற்றுறது சந்திரன் தான். சந்திரன் தான் வேகமாக சுற்றும். ஒரு நாளைக்கு அது ஒரு சுற்று முடிச்சுது. அப்போ சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சுற்றி வர்றார். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேலண்டர் வேணுங்க? நாள் கணக்கு வந்துடுச்சு, வார கணக்கு வந்துடுச்சு இல்லையா? இந்த நாள் கணக்கை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு கிரகங்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சந்திரன் வேகமாக சுற்றுற மாதிரி சூரியனும் கொஞ்சம் அதிகமாக வேகமாக சுற்றுது. இதோட வேகமாக சுற்றுற வந்து புதன், அதுக்கப்புறம் வெள்ளி, அப்புறம் செவ்வாய், அப்புறம் வியாழன். இவங்கெல்லாம் வந்து அவங்களோட டைமு வேறு வேறு இருக்குது. வியாழன் ரொம்ப காலம் எடுத்துக்கிறார். ஒரு அந்த முள் ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்குள்ளே 12 வருஷம் ஆகிடுது. அது கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அந்த 12 வருஷம் கணக்கு எல்லாமே இந்த பார்க்குறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி தான் அவர் நகர்வார். அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சதை வந்து குரு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குருங்கிறவர் வந்து வியாழன், ஜூபிட்டர். அந்த குரு வந்து ஒரு வருஷத்துக்கு 30 டிகிரி நகர்றாரு. அந்த நகர்றதுனால ஒரு வருஷம் முடிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், 12 வருஷம் முடியுதுன்னு தெரிகிறோம். எப்பயாவது ஒரு சமயத்தில் இந்த கிளாக் எல்லா முள்ளும் 12 இருக்கணும் இல்லையா, ஒன்று வரும் இல்லை, அதுதான் கலியுகத்திலே தொடக்கம். ஆமாம், அன்னிலேருந்து கலியுகத்தை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்வேதஸ்வராக மன்வந்திரம் அப்படிங்கிறதுல இந்த தொடக்கத்தில் வந்து எல்லா முள்ளும், அதாவது எல்லா கிரகமும் ஒரே ராசியில் மேஷ ராசியில் இருந்துதா அப்படின்னு நீங்கள் ஒர்க் பேக் பண்ணலாம். கால்குலேஷன் அதெல்லாம் பண்ணிட்டார் ஆரியபட்டர். பண்ணி கண்டுபிடிச்சி துவக்கத்தை கண்டுபிடிச்சி அன்னையிலேருந்து தான் நமக்கு நீ இன்றைக்கி வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தோம்னா அவனுடைய கோள்கள் எங்கே இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியுதில்லை. நீங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து நான் 1952 பிறந்தேன், இப்போ கொண்டு போய் கொடுங்க ஒரு ஜோசியர் கிட்ட, உடனடியாக அவர் கால்குலேட் பண்ணி கொடுப்பார். கால்குலேட்டர் கூட இல்லை, கிடையாது. வெறும் பேனா பென்சில் வச்சு போடுறாரு. எப்படி வச்சு போடுறாரு? எல்லா முள்ளும் எல்லா இதுவும் அந்த குறிப்பிட்ட 12 மணிக்கு அன்றைக்கி அந்த கலியுக தொடக்கத்திலேருந்து எப்படி நகர்ந்ததுங்கிற வேகத்தை கால்குலேட் பண்ணி அதை ஒர்க் பேக் பண்ணி இன்றைக்கி சொல்கிறார். இதுதான் இதன் அடிப்படை வந்து இந்த சயின்ஸ் ஜோதிஷத்துக்கிட்ட தான் இருக்குது. ஒரு காலத்தை ஜோதிடங்கிறது வந்து காலத்தை கணிக்கிறதுக்கு மட்டுமே அது விஞ்ஞானமாக இருந்தது. பின்னாடி மனிதனுடைய குணத்துக்கும் அது சம்மந்தப்பட்டு பேசுறது தான் நம்ம இப்போ பேசுகின்ற ஜோதிடமாக மாறிடுச்சு. அது வந்து சைக்காலஜி கொண்டு உள்ளே சேர்க்கும்போது. பட் இந்த சைக்காலஜியை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால், மனிதனுடைய குணங்களை ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது மட்டும் எடுத்துட்டோம்னு சொன்னால், திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னால், அது வந்து பக்கா மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமியும் அதில் தான் ஒர்க் பண்ணுது. சரி, இப்போ இந்த அந்த கலாச்சாரம் தான் உலகம் முழுக்க எல்லாருக்குமே இந்த வாரத்தை வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்னு அது வந்து நம்ம காலத்தை கொடுத்துருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போது இந்த இன்றைக்கி வந்து நம்ம வியாழன் சொல்கிறோம் இல்லையா, இது வியாழன் தான் எப்படி நமக்கு தெரியும்? மாதத்தை சொல்லிடலாம். ஏன்னா அது அந்த சூரியன் அந்த ராசியில் தான் இருக்கிறார். சூரியன் இருக்கிற ராசி தான் நமக்கு முக்கியம். மாதத்தில் எந்த மாதத்தில் சந்திரன் இருக்கானோ அதுவும் நமக்கு வந்து இருக்குது. இந்த கிழமைக்கு மட்டும் நமக்கு முடியவே முடியாது.
இந்த கிழமையினுடைய அதுக்கு வந்து ஹோரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஓரைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஓரைகள் வந்து குறிப்பிட்ட காலத்தில் மாறிக்கிட்டே இருக்குவான். இன்றைக்கி வியாழன்னாக்கா இன்றைக்கு காலையில் அதிகாலை 6 மணிக்கு குரு ஹோரை தான் முதல்ல வந்து வரும். அது ஒரு வரிசை வச்சுருக்காங்க, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாளைக்கு வெள்ளியினுடைய இருக்கிறதுனால சுக்கரனுடைய ஹோரை தான் வெளியே வரும். இந்த ஹோரைகள் 9 தாண்டி முடித்த பிறகு அடுத்த 9 ஆரம்பிக்கும். இப்போ இன்றைக்கி வந்து வியாழன் இருக்கிறதுனால குரு ஹோரை ஆரம்பிச்சதுன்னா 9 ஹோரைகள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் குரு தான் ஆரம்பிப்பார். இப்போ இன்றைக்கே 2-3 தடவை குரு வந்திருப்பார். அதைத்தான் நம்ம வந்து நம்ம அந்த குரு ஹோரை வர நேரத்தில் வந்து யமகண்டம் ராகு காலம்னு நம்ம சொல்கிறோம். அந்த நல்ல ஹோரை இருக்கிறதுனால சுப ஹோரையில் இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த ஹோரை வந்து மறுநாள் வரும்போது 9 பிரிக்கும் பொழுது பார்த்தோம்னா 8th ஹோரை வந்துடும் மறுநாள் காலையில் 6 மணிக்கு. அப்போ பார்த்தா அடுத்த நாள் வந்துடும். இதன் அடிப்படையில் தான் நம்ம வச்சுருக்குறோம். இப்போது எந்த ஹோரை இன்றைக்கி குரு ஹோரை தான் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கிறா? இந்த ஹோரையை பார்த்து ஹோரைங்கிறது என்னென்னா சூரியன்லேருந்து வருகின்ற கதிர்கள், அது பேர் வசுன்னு பேர். வசு, இந்த வசுன்னு சொல்லக்கூடிய ரேஸ் கதிர்கள் நியூட்ரினோ ஆகிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா நியூட்ரினோ மாறுதுங்கிறாங்க. நியூட்ரினோ ஆராய்ச்சி பண்ணுவதற்கு காரணமே சூரியன்லேருந்து இங்கே வரும்போதே அது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிட்டே வருதுங்கிறாங்க. தன்னுடைய முகத்தை மாற்றிக்கிட்டே, குணத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. அதனுடைய இடையும் மாறுது, அதனுடைய தன்மையும் மாறுது. இது மாறுதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு அது பார்க்குறாங்க. இந்த ஹோரையாக கூட இருக்கலாம். அது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ஹோரை யாரோ பார்த்துருக்குறாங்க, இப்போயும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஹோரை இதுதான்னு சொல்ல முடியாது. அந்த ஹோரைகள் நமது பார்த்து இதை வந்து ஹோரையாக உணரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த உணர்ச்சியில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்களை பிள்ளை இல்லை, மரபு ரீதியாக நம்ம வந்து விடாமல் இந்த வாரத்தை நம்ம பிடிச்சி வந்திருக்கிறோம். நாம் மறந்தால் கூட வெளிநாட்டுக்காரன் அதை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறான். எப்படி இருந்தாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும் இல்லையா? யார் மறந்தாலும் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மறக்கவே முடியாது. சரி, லோகேஷ், நம்ம பதஞ்சலிக்கு போகலாம்.